பழனிசாமி சந்தித்த எட்டு தோதலையும் அவர் பொறுப்புக்கு வந்த எட்டு தேர்தலையும் அவர் தோல்வியைத்தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு பரிசாக தந்தார் என்பதுதான் வரலாறு. ஒன்று பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லாட்டா தொண்டர்கள் ஒன்றை கொண்டு தொண்டர்களும் அவரை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்பதை தெரிவித்தார். பழனிசாமி சந்தித்த எட்டு தேர்தல்களில் அவர் பொறுப்புக்கு வந்த எட்டு தேர்தல்களில் அவர் தோல்வியைத்தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு பரிசாக தந்தார் என்பதுதான் வரலாறு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, பேரூராட்சி தேர்தலில் தோல்வி, நகராட்சி தேர்தலில் தோல்வி, மாநகராட்சி தேர்தலில் தோல்வி, கழக அமைப்பு தேர்தலில் தோல்வி, இடைத்தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தல் 2019 நடைபெற்றது இவர்தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 39 இடங்களில் 1-1 கண்ணே கண்ணு தேனி நாடாளுமன்றம் தான் வெற்றி பெற்றது. 38 இடங்களில் தோல்வி. அதற்கு முன்னாலே சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நன்றாக இருந்தது. அப்போ தான் இந்த 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். எவ்வளவு சொன்ன கேட்கல. இடஒதுக்கீடு ஒதுக்குவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்கிறது. எப்போது அது தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டலை சொல்லியிருக்கிறது. நிகழ்கால ஜனத்தொகை ஜாதி வாரியாக ஜனத்தொகை எடுக்கப்பட வேண்டும். 1970 ஜாதி வாரி கணக்கெடுப்பு தான் நமக்கு இருக்கிறது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்ததுனால் 1970 77 ஜாதிகள் தான் அந்த 20% ஒதுக்கீடுக்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுது 106 ஜாதிகள் அந்த ஒதுக்கீடில் இருக்கிறது. நான் எவ்வளவு சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டலில் இருக்கிறதுங்க. நம்ம 1970 ஜனத்தொகை இருக்கிறது நிகழ்கால ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். அப்படி எடுக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு ஜாதியிலும் 106 ஜாதியிலையும் படித்தவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுக்க வேண்டும், படித்த பட்டதாரிகள் எத்தனை பேர் என்று கணக்கெடுக்க வேண்டும், படித்த பட்டதாரிகளில் எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று கணக்கிட வேண்டும். இவைகளெல்லாம் எடுத்தால்தான் இந்த சட்டம் செல்லும் என்று எவ்வளோ சொன்னோம், கேட்கவில்லை கேட்கவில்லை. இப்படி செய்ய கேட்கவில்லை என்ற காரணத்தினால் நம்முடைய தென் மாவட்டங்களில் 106 ஜாதிக்காரர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை. அதனால் தான் அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தோற்றோம். தேர்தல் பிறகு நான் சொன்னேன் சில கழகத்தின் சார்பாக சில கொள்கை முடிவுகளை எடுத்ததினால் இந்த தேர்தலில் நாம் தோல்வி அடைந்தோம். இந்த தோல்விக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். பொதுச் செயலர் வந்துட்டார் கழகத்தின் சார்பாக பொது நம்மளுடைய தலைமைக் கழகத்தில் பேசுகிற போது என்ன சொன்னாங்க, அவர் சிறப்பு ஆட்சி செய்கிறார், மக்கள் அவரத்தை மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள், அவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்று அங்கே பேசி சொன்னார். எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து அவங்க உட்கார வச்சுட்டார். எப்படி கூவாத்தூரில் எம்எல்ஏக்கெலாம் பணத்தை கொடுத்து இவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தலைமைக் கழகத்துடைய இந்த மாதிரி ஒரு கெட்ட முன்மாதிரி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இதுவரை இல்லை என்று ஒரு புதிய வரலாறு, தவறான வரலாறை நம்முடைய கழகத்திலே புகுத்தி கொண்டதன் காரணமாக இன்றைக்கு கழகம் பல்வேறு சிக்கல்களை கொண்டது. அப்பொழுது நாங்கள் இப்போ தர்ம யுத்தம் ஆரம்பிச்சுருக்கோம். இந்த தர்ம யுத்தம் தொண்டர்களின் உரிமை, அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த தொண்டர்களின் உரிமை. அந்த தொண்டர்கள் தான் தலைமைக் கழகத்தில் இருந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியை அவரை தான் உருவாக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்தல் மூலமாக என்று தந்த உரிமையை பறிக்கின்ற பழனிசாமியை, ஒன்று பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லாட்டால் தொண்டர்கள் ஒன்றை கொண்டு தொண்டர்களும் அவரை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்பதை அந்த சூழ்நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது. அந்த சூழ்நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது. பொதுச் செயலாளர் வந்து அவர் கட்சியை கட்டுக்கோப்பாக அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெற இருப்பார் என்று சொன்னார். என்ன நடந்தது பொதுச் செயலாளர் நடத்தினால், ஈரோடு சட்டமன்றத்தில் கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலின் போது தர்மயுத்தம் தொண்டர்களுக்காக தர்மயுத்தம் நடத்திக்கு வந்து நாம் ஒரு வேட்பாளராக போட்டோம், வேட்புமனு தாக்கல் செய்தோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் அவர் ஒரு வேட்பாளராக போட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை எங்களை எல்லாம் அணுகி
நம்மளுக்கு பொதுவான அரசியல் ரீதியாக எதிர்கட்சி திமுக, அந்த திமுகவை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தற்காலிகமாக இரட்டை இலை பழனிசாமி வழங்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்து உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, வழங்கப்பட்ட அத்தனை தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்பாகத்தான் வந்தது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. மீண்டும் உச்ச நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் கீழே போய் ஹைகோர்ட்டில் விளக்கம் நடத்திக்கிட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் நடக்கும் போது அந்த ஹைகோர்ட்டில் கழகத்தினுடைய சட்ட விதியின்படி நடக்காத திரு பழனிசாமியுடைய முகமுடி கிழிக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தீர்மானமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். வரலாறு என்ன நடந்தது? ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ரெட்டையிலையும் தற்காலிகம் வழங்கியாச்சு. நானும் வாபஸ் வாங்கிட்டேன், டிடி தினகரசாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன நடந்தது? கொங்கு பயிற்சி அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை, இப்படி தென் மாவட்டங்கள் எப்படி அம்மாவுடைய கோட்டையாக இருந்ததோ அதுவும் அனைத்து இந்திய அனார கோட்டையாக இருந்தது. இரட்டை இலையும் வழங்கியாச்சு. என்ன நடந்தது தேர்தலில்? 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது. இதையிடம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாரும் 1989 தன்னந்தரியாக சேவல் சின்னத்தில் நின்றபோது கூட 5 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற ஈரோடு மாவட்டத்தில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் பழனிசாமி. ஆக பழனிசாமி செய்த தாந்தோண்டித்தனத்தால் சர்வாதிகாரத்தால் முதலமைச்சரும் நானே இருக்க வேண்டும், பொதுச் செயலாளரும் நானே இருக்க வேண்டும், எதிர்கட்சியாக நம்ம வந்துவிட்டால் எதிர்கட்சி தலைவரும் நானே இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசை! இந்த கழகத்துக்கு நீ என்னப்பா தியாகம் செஞ்ச? என்ன தியாகம் செஞ்ச? எந்த தியாகமும் செய்யலை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் இரண்டு முறை அம்மாவரை என்னை முதலமைச்சராக நியமித்தார்கள். அம்மாவருக்கு சாதகமான சூழ்நிலை வரையுமே நானே அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டேன். உன்னை யார் முதலமைச்சர் நியமித்தது? யார் நியமித்தது சொல்லுங்க. சின்னம்மா அவர்கள் தான் இவரை முதலமைச்சராக நியமித்தார். சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக நியமித்த சின்னம்மா அவர்கள் என்ன சொன்ன? என்ன சொன்ன சொல்லுங்க. சொல்லலாமா? நன்றி வேண்டாமா? அரசியல் ஒரு நன்றி கண்ட ஜென்மம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான்.